வணக்கம் சிவாஜி முருகனேயர்களே. நடிகர் திலகம் சிவாஜி கணேசனை பற்றிய காப்பிய குறிப்புகள். சிவாஜி கணேசன் முதன் முதலில் காமராஜர் பார்த்த ஊர் பரமக்குடி. அங்கு கதரின் வெற்றி நாடகத்தில் நடித்தபோது எதேச்சையாக காமராஜரை பார்த்தார். அப்போது சிவாஜிக்கு 11 வயது இருக்கும். சாமி ஐயர் என்பவர் டம்பாச்சாரி என்ற நாடகத்தில் 9 வேடங்களில் நடித்தார். அது சிவாஜியை மிகவும் ஈர்த்தது. அதன் வெளிப்பாடுதான் நவராத்திரி சினிமா. குமாரபாளையம் என்ற இடத்தில் நாடகம் நடத்த சென்றபோது சிவாஜி மற்றும் சகாக்களை பவானி ஆற்றுவலம் அடித்துச் செல்ல பார்த்தது. ஊர் மக்கள் உதவியால் அவர்கள் அனைவரும் உயிர் தப்பினார்கள். சிவாஜி அவர்கள் முதன் முதலில் ரிக்ஷாவில் தான் சென்னை நகரை சுற்றி பார்த்தார். அதற்கு பணம் கொடுத்து உதவியவர் எம் ஆர் ராதா. பெண் வேடங்களில் நடித்து வந்த சிவாஜிக்கு கிடைத்த முதல் ஆண் வேடம் மனோகரா. நாடகத்தில் நடித்தபோது சாப்பாட்டுக்கு வழியின்றி அவதிப்பட்ட நேரத்தில் வயல்காட்டில் சேனை கிழங்கை எடுத்து உப்பு போட்டு வேக வைத்து சாப்பிடுகிற நிலைமை கூட சிவாஜிக்கு இருந்தது. ஒரு தடவை திருச்சியில் தனியார் பஸ் கம்பெனியில் மெக்கானிக்காகவும் சிவாஜி வேலை பார்த்தார். அப்போது அவருக்கு சம்பளம் ₹7. பராசக்தி படத்துக்கு சிவாஜி வாங்கிய சம்பளம் ₹250. சிவாஜி அவர்கள் பிறந்ததும் 1ஆம் தேதி அக்டோபர். அவர் திருமணம் நடந்ததும் 1ஆம் தேதி மே. மே 1 அன்று திருக்குறள் படித்து திருமணம் செய்த ஒரே நடிகர் சிவாஜிதான். சிவாஜி அவர்கள் தன் பிள்ளைகளுடன் கூட்டாக வாழ்ந்தார். சென்னை அன்னை இல்லம் வீட்டின் மொத்த பரப்பளவு 1.5 ஏக்கர், 24 கிரவுண்டு. அதன் அன்றைய விலை வெறும் ₹2 லட்சம். அது வெள்ளையர் ஒருவரும் போப் முன்னாள் கவர்னரும் கே சி ரெட்டி வாழ்ந்த பிரம்மாண்ட வீடாகும். சிவாஜி குடும்பம் கூட்டு குடும்பம். ஒரே நேரத்தில் 100 பேர்களுக்கு கூட சமையல் தயாராகும். சிவாஜி அவர்கள் அதிகபட்சமாக ஒரு நாளைக்கு 3 ஷிப்ட் 20 மணி நேரம் கூட நடித்தது உண்டு. பல நாட்கள் அவரது தூக்கம் கார் பயணத்திலேயே முடிந்தது. அன்றைய முதல்வர்களான அண்ணா, என் டி ராமாராவ், எம்ஜிஆர், ஜெயலலிதா ஆகியோருடன் நடித்தவர் சிவாஜி என்று தெரியும். அவர் முதல்வராக இருந்த கருணாநிதியுடனும் ஒரு நாடகத்தில் நடித்திருக்கிறார். எதிர்பாராதது படத்தில் பத்மினியும் அன்னையின் ஆடை படத்தில் சாவித்திரியும் அடித்ததில் சிவாஜிக்கு உண்மையிலேயே ரத்தம் கொட்டியது. சிறுவயதிலேயே பாட்டு நடனம் கற்றவர் சிவாஜி. பாடகர்களின் வாய்ப்பு பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக அவர் படங்களில் பாடவில்லை. சிவாஜிக்கு வேட்டையாடுவதில் ஆர்வம் அதிகம். பலமுறை புலிகளை குறிவார்த்து சுட்டு வீழ்த்தி இருக்கிறார். நாடகத்திலும் சினிமாவிலும் அழுது நெகிழ வைத்த சிவாஜி தன் தாயார் மரணத்தின் போது அளமுடியாமல் அதிர்ச்சியில் இருந்தார். மராட்டியத்தில் மாவீரன் சிவாஜி சிலைகளை அமைக்க பல நேரங்களில் நடிகர் சிவாஜி பண உதவி செய்திருக்கிறார். அங்குள்ள கொய்னா அணைக்கட்டு உடைந்தபோது சிவாஜி அளித்த உதவித்தொகை ₹11 லட்சம். மும்பையில் சிவாஜியை பலரும் சிவாஜிராவ் என்று செல்லமாக அழைப்பார்கள். ஸ்கூல் மாஸ்டர் என்ற படத்தில் கௌரவ வேடத்தில் நடித்ததற்காக சிவாஜிக்கு 100 பவுன் தங்கத்தால் ஆன பேனா வழங்கப்பட்டது. அதை தேசிய நிதியாக அன்றைய பிரதமர் சாஸ்திரியிடம் வழங்கிவிட்டார் சிவாஜி. அதை பார்த்த மனைவி கமலா அம்மா தனது நகைகளையும் கலற்றி கொடுத்தார். 1975 அக்டோபர் 1ஆம் தேதி பிறந்த நாளில் சிவாஜியை வீட்டில் சந்தித்து மாலை அணிவித்து வாழ்த்தினார் காமராஜர். மறுநாள் அவர் மரணம் அடையவே படப்பிடிப்பை பாட்டும் பரதமும் படப்பிடிப்பில் இருந்தார். பாதியில் நிறுத்திவிட்டு ஓடோடி வந்தார் சிவாஜி. திரைப்பட இயக்குநராக ஆசைப்படாத சிவாஜி சாதனை படத்தில் இயக்குனர் வேடத்தில் நடித்தார். முதல் மரியாதை படத்தின் அனுபவம் குறித்து கூறுகையில், மைசூர் காவிரிக்கரையில் ஒரு மரத்தடியில் காலில் செருப்பு கூட இல்லாமல் ஒரே ஒரு வேட்டி சட்டை கொடுத்து 1 மாதம் உட்கார வைத்து விட்டார் பாரதி ராஜா என்று சிரித்தார் சிவாஜி. எம்ஜிஆர் மரணத்தருவாயில் இருந்தபோது, நீ வா, உன்னிடம் ஒரு பெரிய பொறுப்பை ஒப்படைக்க வேண்டும் என்று சிவாஜியிடம் கூறியிருந்தார். ஆனால் சிவாஜி போய் சந்திக்கும் முன்பே சில நாட்களில் மரணம் அடைந்துவிட்டார் எம்ஜிஆர். கட்டபொம்மன் நாடகத்தை சுமார் 100 முறை நடத்தியவர் சிவாஜி. ஒரு முறை அவரது நடிப்பை பார்த்து ராஜாஜி மயங்கி விழுந்துவிட்டார். சிவாஜி பட்டம் கிடைக்க காரணமான சிவாஜி கண்ட இந்துராஜ்யம் நாடகத்தில் நடித்தபோது சிவாஜிக்கு வயது 18. அந்த நாடகத்தில் அவருடன் நடித்த இன்னொரு பிரபலம் அறிஞர் அண்ணா. சிவாஜி வேடத்தில் சிவாஜியும் காகப்பட்டராக அண்ணாவும் நடித்தனர். சிவாஜி நடிப்பை அன்றே பாராட்டிய பிரபலங்கள் ராஜாஜி, காமராஜர், அண்ணா. வீரபாண்டிய கட்டபொம்மன் படம் விருதுக்காக வெளிநாட்டில் திரையிடப்பட்ட போது தமிழ் தெரியாத பிறமொழி மக்களும் சிவாஜி நடிப்பை பார்த்து வியந்து உணர்ச்சி வசப்பட்டு கை தட்டியதுண்டு. அந்த படம் சிறந்த கதாநாயகன், கதை, இசை, நடனம் என 4 பரிசுகளை வென்றது. நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் 3 வேடங்களில் 11 நாட்களில் நடித்து முடித்து சாதனை படைத்த படம் பலி பாண்டியா. கப்பலோட்டிய தமிழன் படம் சிவாஜியின் மணிமகுடத்தில் ஒரு வைரக்கல்.
ஆனால் அன்று இருந்த அரசியல் சூழ்நிலைகளால் அந்த படம் பெரிதும் பாதிக்கப்பட்டது. இரண்டாவது வெளியீடுகளில் கப்பலோட்டிய தமிழர் அபரிதமான வசூலை பெற்றதுடன் நன்றாகவும் ஓடியது. படப்பிடிப்பில் நேரம் தவறாமையை அதிகம் கடைபிடித்தவர் நடிகர் சிவாஜி. படப்பிடிப்பு நேரத்தில் கராராக இருப்பார். மனைவியே நேரில் போனால் கூட அவரிடம் பேச முடியாது. சிவாஜி நடித்த முதல் நாடகம் திண்டுக்கல்லில் நடந்தது. அவரது முதல் வேடம் ராமாயணம் நாடகத்தில் சீதா வேடம். சிவாஜி பிற்காலத்தில் கதாநாயகனாக கொடிகட்டி பறந்தாலும் அவரது நடிப்புக்கு சிறப்பு சேர்த்தவை பெண் வேடங்களும் ஆகும். எவ்வன அழகான சூர்பலகை, தேவகி, பூதனை, சரஸ்வதி, பத்மாவதி, வசதசேனை என பல வேடங்கள் போட்டார். அப்போது அவருக்கு முழங்கால் வரை கூந்தல் இருக்கும். சிவாஜி ஒரே நாடகத்தில் நான்கு வேடங்கள் போட்டதும் உண்டு. அவற்றில் இரண்டு ஆண் இந்திரஜித் பரதன் வேடங்கள், இரண்டு பெண் சீதை சூர்பனகை வேடங்கள். சிவாஜி வீட்டுக்கு வராமல் நாடக கம்பெனியில் இருந்தபோது அவருடைய இரண்டு அண்ணன்கள் திருஞான சம்பந்தமூர்த்தி, கனகசபாநாதர் இறந்துவிட்டனர். 5 ஆண்டுகள் கழித்து ஒரு தீபாவளிக்குத்தான் வீடு திரும்பினார் சிவாஜி. சிவாஜி பிறந்த அன்று அவருடைய அப்பா சின்னையா மன்ராஜர் விடுதலை போரில் ரெயிலை கவிழ்க்க சதி செய்த வழக்கில் கைது செய்யப்பட்டு வேலூர் சிறையில் அடைக்கப்பட்டார். அவருக்கு 7 ஆண்டுகள் தண்டனை கிடைத்தது. ஆனால் நன்னடத்தையின் பேரில் 4.5 ஆண்டில் விடுதலை ஆனார்.